அடுத்த ப்ராப்ளம் யூஸ் அ வேரியபிள் டு ரைட் த ரூல் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ். யூஸ் அ வேரியபிள்னா ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க டு ரைட் த ரூல், இதுக்கு வந்து ரூல் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அதாவது ஒரு சிக்கு எத்தனை ஸ்டிக், அதே மாதிரி நான் இப்ப 10 சீன் சொன்னா எத்தனை ஸ்டிக் இருக்கும், 100 சீன் சொன்னா எத்தனை ஸ்டிக் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் உங்களை ஃபார்முலா வகுக்க சொல்றாங்க. நீங்களா இப்ப ஃபார்முலா கிரியேட் பண்ண போறீங்க விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் த தேவைப்படுது 3 × 1 3 sticks. ரெண்டுக்கு இது அப்படியே ரெண்டு வாட்டி பண்ணோம்னா எத்தனை வருது, 1, 2, 3, 4, 5, 6 வருது. சோ 3 × 2 6. இப்ப 3 1 2 3 4 5 6 7 8 9. சோ 3 × 3 9. அடுத்தது என்ன வரும், 1 2 3 4, 4 சி வரும். இப்ப ஸ்டிக்ஸ் கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ 3 × 4 12. அதாவது இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா மாறவே மாறாது. ஏன்னா ஒரு சி பண்றதுக்கு நமக்கு 3 ஸ்டிக் தேவைப்படுது, அந்த 3 ஸ்டிக்ன்றது மாறாது. 2 ஸ்டிக்ல வந்து நம்மளால சி பண்ணிட முடியாது. அதனால இந்த 3 ஸ்டிக் வந்து கான்ஸ்டன்ட் வந்து மாறாது, இது வந்து 3. ஆனா இப்ப நம்ம ஒரு சி பண்ண போறோம்னா 1, 2 சி பண்ண போறோம்னா 2, 3 சி பண்ண போறோம்னா 3, 4 சி பண்ண போறோம்னா 4. இன்டூ 3 பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ சிக்கு என்ன ஆன்சர் வரும், 3 × c 3C தான் ஆன்சர். சோ நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் வந்து 3C. ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். அ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் எம் ஆஸ் 1, 2, 3, 4 ஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் எம்ஸ் ஃபார்ம்டு, எத்தனை எம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது 4 பார்த்தாச்சு. சோ 4 × 1 போட்டுக்கோ. 1 வந்து ஒரு எம் பண்றதுக்கு 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. சோ 4 × 1 4. ரெண்டு எம் பண்ணலாம், 1 2 3 4 1 2 3 4. சோ 4 × 2 8. அதே மாதிரி 3 எம் பண்ணலாம், 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா, அப்ப 4 × 3 12. அதே மாதிரிதான் 4 க்கும் 5 க்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். சோ 4 × 4 16. இந்த சீக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே ஃபார்மேட் தான் இதுக்கும். அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போயிட்டு 4 × m 4 m. ஓகேவா, அப்புறம் நம்ம வந்து எப்பவுமே இந்த லெட்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ற லெட்டர் ஸ்மால் லெட்டரா தான் யூஸ் பண்ணுவோம். நான் கேப்ஸ் இங்க யூஸ் பண்ணிட்டேன், அதனால மாத்திக்கிறேன். ரெப்ரசென்ட் பண்ற நம்பரை நம்ம வேரியபிள் வந்து எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும், கேப்ஸ்ல இருக்க கூடாது. இது அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர், அதாவது அவங்க வந்து ஃபார்ம் பண்ண லெட்டர் ஐ ஸ்டிக்ஸ் வச்சு. இது வந்து கேப்ஸ்ல இருக்கலாம், இது வந்து ஒரு பேட்டர்னு. ஆனா இந்த ரெப்ரசென்ட் பண்றோம்ல நம்ம நம்பரு ஒரு எழுத்து, அது வந்து எப்பவுமே ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும். அதனால நான் ஸ்மால் லெட்டரா மாத்திட்டேன்.